ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ரெட் கார்பெட் ஷோ. பொதுவாகவே நம்ம இப்போ ஒரு படத்தை பார்த்தோன்னா சில பேர் வந்து இந்த படத்தோட கதையை கேட்பாங்க. பட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, படத்தோட கதையை சொல்ல வேணாம், அப்புறம் படம் பார்க்குற சுவாரஸ்யமே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு டேரக்டர் தான் படத்தோட கதையை சொல்லிட்டு தான் படத்தையே வந்து ஆரம்பிப்பார். அண்ட் அவர் கொடுக்குற படம் எல்லாமே ஹிட்டும் ஆகிடும். தமிழில் மட்டும் ஹிட் ஆகாமல் மற்ற லாங்குவேஜஸில் டைரக்ட் பண்ணி அந்த லாங்குவேஜஸ்லையும் ஹிட் ஆக்கிடுவார். இப்போல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அப்போ யார் தான்டா அந்த டேரக்டர்னு? அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஊர் டேரக்டர் எஸ் ஜே சூர்யா அவர்கள் தான். அண்ட் அந்த படம் தான் குஷி. நீங்கள் இன்றைக்கி அந்த படத்தை பார்த்தாலும் அவ்வளோ ரசித்து பார்ப்பீங்க. ஏன்னா அந்த லவ் ஸ்டோரி வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக எடுத்திருப்பார். அண்ட் சீன் பை சீன் ட்ராவல் ஆகிறது வந்து அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். ஸோ நிச்சயமாக எஸ் ஜே சூர்யா அவர்களோட குஷி படத்தை பாருங்கள். அண்ட் இந்த ஒரு தகவலோடு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம ரெட் கார்பெட் ஷோல மூ கலஞ்சியம் இயக்கத்துல வெளிவர போற முந்திரி காடு படத்தோட ட்ரெய்லர் லான்ச் அண்ட் ஆடியோ லான்ச் தாங்க பார்க்க போறோம். அண்ட் இந்த படத்துல ஆக்டர் கம் டைரக்டரான சீமான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ஆடியோ லான்ச்ல வந்து டீம் மெம்பர்ஸ்க்காக அவங்களோட வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த படம் முந்திரிக்காடு பெத்தவன் நாவலை வந்து கலஞ்சியம் தோழர் வந்து திரைப்படமாக எடுக்கிறார்னு கேள்விப்பட்ட உடனே ஆஹா, இவர் முந்திக்கிட்டாரா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த முந்திரி பெத்தவன் கதையை வந்து படமாக எடுக்கணும் அப்படின்னு கோடம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த கதை அவ்வளோ பேரை இன்ஸ்பயர் பண்ணிச்சு, அதில் நானும் ஒருத்தவன். அதனால் வந்து கொஞ்சம் பொறாமையோடு தான் இந்த விழாவுக்கு வந்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த தலைப்பு, முந்திரிக்காடுங்கிற தலைப்பு ஒரு மாபெரும் போராட்ட வரலாறு, மறைக்கப்பட்ட போராட்ட வரலாறு நடந்த ஒரு நிலம். சாதி ஒழிப்பு முழுமை பெறாமல் வர்க்க விடுதலை முழுமை பெறாது. சாதி ஒழிப்பு சாத்தியமாகாமல் தமிழ் தேசிய விடுதலை சாத்தியமாகாது என்று இந்த தேசத்திற்கே உரக்கச் சொன்ன ஒரு நிலம் முந்திரிக்காடு. தான் பிறந்த பொன்பரப்பி மண்ணில் துப்பாக்கி கையிருந்தும் துடிதுடிக்க சாவான் தமிழரசன். மக்களுக்காக தான் பிறந்த மண்ணில் துப்பாக்கி கையிருந்தும் துடிதுடிக்க செத்த தமிழரசன், கலிவெருமலையா போன்ற மகத்தான புரட்சி வித்துக்களை இந்த மண்ணிற்கு கொடுத்த ஒரு நிலம் முந்திரிக்காடு. அந்த முந்திரிக்காட்டை தலைப்பாக வைத்ததுங்கிறது மிகப்பெரிய பொருத்தம் இந்த படத்திற்கு. ஏன்னா இந்த படம் நான் பார்த்துட்டேன். இந்த படம் வந்து நான் வந்து சில பேர்லாம் வந்து இயக்குனர்கள் கிடையாது, ஆக்டிவிஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அவங்க வந்து சினிமா இயக்குனர்கள்னு சொல்ல மாட்டேன். அவங்க எடுக்கிற திரைப்படமே வந்து தன் அரசியலுக்கான ஒரு ஆயுதம் தான். அவங்க வந்து சமூக ஆர்வலர்கள் தான், சமூக போராளிகள் தான். மு கலஞ்சியம் தோழரை நான் அப்படி தான் பார்க்குறேன். அவர் திரைப்பட இயக்குனர் அப்படிங்கிறத விட அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர். அப்படித்தான் தன் மக்கள் அரசியலுக்கான ஒரு ஆயுதமாக இந்த படத்தை எடுத்திருக்கிறார். இந்த படத்திற்கு ரொம்ப தாமதமானுச்சு, எனக்கு தெரியும். இப்படியான ஒரு படத்தை எடுத்துவிட்டு இந்த சந்தையில் வந்து அதை வியாபாரம் செய்கிறதுக்கும் திரையில் கொண்டு வரத்துக்கும் எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு தெரியும். அப்படியான நிறைய கஷ்டங்களை தொடர்ந்து அவர் பட்டார், அவர் இந்த படத்தை எடுத்து வச்சுட்டு இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு கூர்திட்ட முடியுமோ அப்படி இந்த ஆயுதத்தை கூர்திட்டு இருக்கிறார். அப்படி வந்து படம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. என்னென்னா, பொதுவாக நாவலை படமாக எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சுஜாதா சொல்லுவார், என்னுடைய பல கதைகளை வந்து திரைப்படமாக எடுத்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது வந்து நிறைய நாவலுக்கு வந்து பெருமை சேர்க்கறதுக்கு பதிலாக அது ஒரு அவமானத்தை உருவாக்குவதாக அந்த சினிமா அமைஞ்சிடும். இன்னும் சொல்லப்போனால் சில படங்கள்லாம் அந்த நாவல் நம்ம தேட்டர் தேட்டராக போய் சொல்லணும், அப்போ தான் புரியும். இப்போ அப்படி இல்லாமல் உண்மையிலேயே பெத்தவன் நாவலுக்கு இமயம் அவர்கள் எவ்வளவு வலிமை மிகுந்த ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தினாரோ அப்படி சினிமாவாக ஒரு விஷுவலாக உருவாக்கியிருக்கார் இந்த படத்தை. நான் இந்த படத்தை பார்த்துட்டு உண்மையிலேயே வியந்தேன். சமகாலத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான திரைப்படம் இந்த படம். ஏன்னா ஒரு வாரத்தில் 5 ஆணவ கொலைகளை தமிழகம் சந்திக்கிறது. அப்படியான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிற சூழலில் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதிக்கு எதிரான ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக நம்புகிறேன். பெத்தவன் சிறுகதை என்பது பல்வேறு விதமான சிந்தனைகளை எனக்குள் உருவாக்கியது. அந்த சிறுகதையை படித்தபோது அதற்கு பிறகு அதை நம்முடைய களஞ்சியம் அவர்கள் அதை படமாக எடுக்கப் போகிறார் என்பதை அறிந்தவுடன் இதை இவர் எப்படி படமாக எடுப்பார் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள் ஏற்பட்டது. இப்போ நான் அந்த முழு படத்தையும் பார்க்கவில்லை, கொஞ்சம்தான் பார்த்தேன்.
இதை பார்த்தபோது எனக்கு தோன்றிய உணர்வு என்னவென்றால், பெத்தவன் படத்தை இவ்வளவு சிறப்பாக எடுக்கக்கூடிய இன்னொரு இயக்குனர் தமிழகத்தில் இருக்க மாட்டார் என்பதுதான் என்னுடைய எண்ணம். இதற்கான காரணங்கள் உண்டு. படைப்பு அல்லது இலக்கியம் என்பது ஏதோ மேலெழுந்த வாரியாக வருவது கிடையாது. அது மனிதனுடைய உள்ளத்தில், உணர்வுகளில் ஊன்றி வரக்கூடிய ஒன்று. ஒரு படைப்பாளியை சமூகம்தான் உருவாக்குகிறது, ஒரு போராளியை சமூகம்தான் உருவாக்குகிறது. எப்படி ஒரு பிரசவ வலி என்று சொன்னார்களோ, அதே போல ஒரு படைப்பாளி என்பவன் அது ஏதோ போகிற போக்கிலெல்லாம் ஒன்றும் பிறந்து விடுறது கிடையாது. அதற்கு சமூகத்தினுடைய பின்புலம், அதில் இருக்கக்கூடிய தாக்கங்கள், அதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள், இவையெல்லாம் சேர்ந்து தான் படைப்பாளியை பெற்றெடுக்கிறது. பெத்தவன் நாவலை படைத்த படைப்பாளிக்கு ஒரு வரலாறு உண்டென்றால், பெத்தவனை திரைப்பட இயக்கமாக, அதை திரைப்பட கதையாக மாற்றி அதை திரையிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த களஞ்சியத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு. அந்த வரலாறு தான் ரொம்ப முக்கியமான வரலாறு என்று நான் கருதுகின்றேன். தஞ்சை மாவட்டத்தினுடைய மிக கடுமையான ஜாதிய நெருக்கடிகளை நேருக்கு நேர் நின்று சந்தித்து அதை எதிர்த்து போராடிய ஒரு பின்னணியை கொண்டவர்தான் களஞ்சியம் என்பதை இந்த மேடையில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஒரு காலத்தில் தஞ்சை மாவட்டத்திலே நடைபெற்ற ஜாதிய கொடுமைகள், ஏதோ ஒரு கலப்பு திருமணம், ஆணவ கொலை என்ற அளவில் அதை பார்த்துவிட முடியாது. ஆம்பலாப்பட்டு கிராமத்திலும், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்பாளூர் கிராமத்திலும் ஏற்பட்ட பல நிகழ்வுகள், நம்முடைய அருமை தலைவர் நல்லக்கண் அவர்கள் சொன்னார்கள், எவனுக்கும் காதலும் வரமாட்டேங்குது, காதல் செய்ய தெரியவும் இல்லைன்னு இந்த மேடையில் சொன்னார். 94 வயசில் சொன்னபோது என்ன இந்த கிழவன் இப்படிலாம் சொல்கிறாரேன்னு கூட நமக்கு தோணுது. ஆனால் அதனுடைய ஆழம் என்ன? தஞ்சை மாவட்டத்தினுடைய பல பகுதிகளில் அந்த காலங்களில் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள், தலித் இளைஞர்கள் ஒரு மேல்ஜாதி பெண்ணோட ஒரு தொடர்பு ஏற்பட்டு அவரை பார்த்தால் என்று தெரிந்த உடனேயே, வேறு ஒன்றும் காதல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு இளம் வயதில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்கங்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணையார் குடும்பங்களில் பெரிய எரும மாட்டை கொன்னுடுவாங்க, பையனையும் கொன்னுடுவாங்க. பையனை கொன்று அந்த பெரிய எரும மாட்டில் இருக்கிற வயத்தை கிழித்து அதுக்குள்ளே இந்த பையனை வச்சு தச்சு வெளியில் கொண்டு போய் புதைச்சிருவாங்க. இவையெல்லாம் நடைபெற்றது. ஒரு ஜாதிய கொடுமை என்பது இன்றைக்கி ஏதோ மேலெழுந்த வாரியாக நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஆழம், ஆணவ கொலைகள் என்று இன்று நாம் சொல்லுகின்ற அதனுடைய வேர்களையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கதறி கதறி அழக்கூடிய பல வேதனைகள் உண்டு. அந்த வேதனைகளை பார்த்து அதனுடைய பின்னணியில் வந்த காரணத்தால் தான் களஞ்சியம் அவர்களால் இப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையை, திரைப்படைப்பை உருவாக்க முடியும். முந்திரி காடுங்கிறது உண்மையிலே ஒரு ஆபத்தான தலைப்பு. நிலவியல் சார்ந்து நான் சொல்கிறேன், விட்டுலாம். களஞ்சியம் எங்கள் வீட்டுக்கு வந்தார், நான் இந்த கதையை படம் எடுக்க போகிறேன். நான் என்ன சொன்ன, உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டேன். முதல் வார்த்தை, நீ என்ன கிறுக்கா? இந்த படத்தை ஒருத்தன் தமிழ்நாட்டில் படம் எடுக்க முடியுமா? தமிழ்நாட்டில் ஓட்ட முடியுமா? போய் எதாவது காதல் படம், வேறு காதல் படம் எடுங்க அப்படின்னு சொன்னான். இல்லை எடுக்கமா, திரும்ப திரும்ப சொன்னால் கேட்கக்கூடிய புத்தி, கேட்குற புத்தி களைஞ்சது கொஞ்சம் கம்மி. நான் சொன்னேன் இது தோதுக்கூடாதுன்னா விட்டுரு, இல்லவே இல்லைன்னு ஒரு 10,000 வச்சுட்டு போட்டார். நான் நேரத்தை குறைக்க விரும்புகிறேன். 10,000 வச்சுட்டு போட்டார். இது என்ன பெரும் தொந்தரவாக இருக்குது? நான் அப்போ சொன்ன உண்மையான வார்த்தை, இது பெரும் சனியனாக இருக்குதுன்னு தான் சொன்னேன். போட்டு போயிட்டார், வேறு வழி இல்லை. அப்புறம் திடீர்னு வந்தார், நான் திருப்பி படம் எடுக்க போகிறேன். அப்புறம் இந்த 10,000 ரூபாங்கிறது அப்படின்னா நம்ம நாட்டில் வந்து ரொம்ப தொந்தரவானது. ஒரு ஆள் வந்து ஒருத்தனை கவுக்குறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கலைஞர் செஞ்சு என்னை கவுத்துட்டு போனது. அன்றைக்கி 10,000 அந்த டேபிள் மேலே போட்டு ஓடி போனது இருக்குல்ல, என்னை கவுத்துட்டு போனது. ஏன்னா எவன் கேட்டாலும் இனிமேல் வாயை திறக்க மாட்டான் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில். உண்மையிலே அப்படி கவுத்த விஷயம் தான் அது. இப்படி நான் வாயை திறக்கலை. கலைஞவனே ஒரு ஆள் படம் எடுக்க போகிறாருப்பா, அக்ரிமெண்ட் போட்டேன் இப்படி சொல்லிட்டேன். உண்மையிலேயே இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு எங்கே தெரியுமா? ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் தான். அவரே கையெழுத்து ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்தார். இந்த மாதிரி சொன்னார், என்ன வேணும்னு கேட்டு அக்ரிமெண்ட் கையெழுத்துன்னா, நான் வாயால் சொன்னால் நம்பலையா? நீ 2 வருஷம் 10,000 கொடுத்துட்டு போனப்போ நான் வாக்கு மரம் தான் இருந்தேன் அப்படின்னு. இப்போ சினிமாக்காரங்களுக்கு சில புத்தி உண்டு, பிற நம்புகிற பழக்கம் கிடையாது. ஒரு கையெழுத்துண்ணே, ஒரு கையெழுத்துண்ணே அப்படியே நின்றுக்கிட்டே அந்த டிக்கெட்டில் நான் கையெழுத்து போட்டேன். இதுக்கு சாட்சி வந்து அதனுடைய கேமராமேன், பின்னாடி இந்த மரம் இருக்கும், அதுக்கும் அவர் தான் படம் எடுக்கிறாரு. இது மாதிரி நாங்கள் ரொம்ப நேர்மையாக எளிமையாக அந்த கதையை நான் அவர்கிட்ட ஒப்படைச்சேன். எனக்கு மட்டும் இந்த படம், நான் உண்மையாக சொல்கிறேன்,
ஒரு வாழ்நாளில் ஒவ்வொரு சிறந்த நடிகனுக்கு, ரஜினி சார் முதற்கொண்டு கமல் சார் முதற்கொண்டு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும். என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை நான் வாழ்ந்தாகணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். முதல் படத்துலேயும் எனக்கு அந்த லட்சியம் கிடச்சிருக்கு, நான் கொடுத்து வச்சேன். இதுக்கு மேலே அவ்வளோ பெரிய கதாபாத்திரம் எனக்கு வருமானு எனக்கு தெரியாது. வாழ்நாள் ஒரு லட்சியம் அப்படின்னா இந்த கதாபாத்திரம். நான் வந்து 30 வருஷமாக ஒரு தியேட்டர் டைரக்டர் ஆக்டராக இருக்கிறதுனால இந்த கதாபாத்திரத்தில் என் உயிர் கொடுத்து முழுமூச்சியாக அதில் நான் வாழ்ந்திருக்கேன். ஏன்னா அந்த கதை வந்து அப்பேற்பட்ட ஒரு கதை, ஒரு அற்புதமான எழுத்தாளர், அற்புதமான இயக்குனர், அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்கள், இத்தனை மத்தியில் இத்தனை பேர் மத்தியில் எங்களை ஒரு குடும்பமாக வாழ வைத்து எங்களை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொண்டு இந்த பட வெற்றிக்காக எல்லாரும் உழைச்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும், அது உறுதி. தம்பி சொன்னார், நீங்கள் அண்ணன் எப்போ இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு எப்படி படப்பிடிப்புக்கு கூப்பிட்ட நேரத்தில் வருவார் அப்படின்னு. அவன் படப்பிடிப்பில் நடிக்க கூப்பிடல, போராட்டத்துக்கு தான் கூப்பிட்றான். நாங்கள் சாதியை ஒழிக்க தினங்களத்தில் போராடுறோம், வாங்க போராட்டத்துக்கும்போது. அது தம்பி மாதிரி ஒரு தளபதி கூப்பிடும்போது நம்ம போகாமல் இருக்க முடியாது. என்ன வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு போய் அது செய்தோம். அது ஒரு குடும்பமாக செய்தோம். நாங்கள் வந்து ஒரு திரைப்படம் எடுத்தது போல் இல்லை. அதில் என்னுடைய பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் இடையே என் அண்ணன் மகேந்திரன் அவருடைய அன்பு மகன், எங்களுடைய தம்பி புகழ் நடிச்சிருக்கிறாரு. புகழ் நடிக்கிறாங்கிறது எனக்கு கலைஞர் சொல்லலை. அப்புறம் கடைசியாக என்ன இங்கே வந்து நிற்கிறான், அவன் தான் என்ன கதாநாயகன் அப்படி அப்படியா என்னடா உனக்கு ஆர்வம் இருந்துச்சா? எனக்கு தெரியவே இல்லை. எங்கள் அண்ணன் சொல்கிறாங்க 15 வருஷமாக தேடிட்டு இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் சொல்லவே கிடையாது அவன் அந்த விருப்பம் இருக்கிறத. அது தம்பி ராஜமுருகன் கூட சொன்னான், அவனுக்கு ஒரு பேர் வச்சு விடுங்க. நேன் இங்கே புரட்சினா என்னென்னு தெரியாதவன், எழுச்சினா என்னென்னு தெரியாதவன்லாம் புரட்சி நாயகன்லாம் வச்சுட்டு இருக்கும்போது புரட்சினா என்னன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தகப்பனுடைய பிள்ளை நீ, நீ எழுச்சி நாயகன்னு வச்சுக்க இனிமே. உன் பேரை சொல்லும்போதாவது ஒரு உச்சரிக்கும் போதாவது இவர்களுக்கு எழுச்சி வரட்டும். சிறப்பாக நடிச்சிருக்கிறான். அது வந்து அதே மாதிரி அறிமுகமான கதாநாயகி, சின்ன பொண்ணு அவங்க சிவப்பிரியா, அவங்கள் வந்து புதுமுகம் என்று தெரியாத அளவுக்கு திரையில் இருக்கிறாங்கன்னா அது காரணம் தம்பி கலைஞத்துடைய உழைப்பு தான். அவர் வேலை வாங்காமல் விட்டது என்னை மட்டும்தான். அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, அண்ணன் நீங்கள் என்ன பேசுவீங்களோ அப்படியே இது பண்ணியிருக்கேன்னே அப்படின்னு. அது கொஞ்சம் ஆவேசமாக, தம்பி வேண்டாம் மேடைக்கு சிரிவாக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடக்கூடாது இல்லைண்ணே. அது தம்பி தயவு செய்து அதில் விட்டுருக்க, அண்ணன் நான் என்ன நினைக்கிறோம் அதை செஞ்சிடறேன்ட்டு. இல்லைன்னா இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கு அண்டான்ருவாங்க, அப்புறம் கஷ்டமாயிரும். இவர் ஐயா சொல்கிறார் பாருங்க, ஏன் இன்னையே இருந்தாலும் டென்ஷனாக இருக்கு. நம்ம ஒரு அப்பாவி புள்ள பூச்சிங்கிறது எவனுக்கு தெரியப்பட்டது. நாங்கள் கோபமாக பேசணும்லாம் நாங்கள் வர்றதில்லை சாமி. வந்த உடனே பிரச்சனைகள் வண்டி வண்டியாக நெஞ்சுக்கலாம் கிடைக்கிது, வெடிச்சிருக்கு அவ்வளோதான். ஆரம்பிக்கும் போது அவர்களே இவர்களே நல்லாத்தான் இருக்கு. அப்புறம் திடீர்னு எப்பா ஈழத்தில் என் மக்களை கொண்டுட்டாங்க. இங்கே பாருங்க என் அன்பு சொந்தங்களே, ஈழத்தில் நம்ம அக்காதங்கை சிங்களம் கற்பழித்து விட்டான்னு கதை சொல்லிட்டு இருக்க முடியாது. சாவு வீட்டில் நின்று ஏண்டா அழுகிறாயின்னு கேட்டால் எப்படி இப்படி கவலமாக இருக்குமோ. அப்படியே பல ஆயிரம் ஆண்டுகளாக சுமந்து வந்த வலி அதன் மொழி தான் ஆவேசமாக வருது. ஏவளோ கோபமாக பேசுகிறேன். இதயத்தில் நெருப்பெறியும் போது சில பொறிகள் வாய்வழியே வந்து விழத்தான் செய்யும், வேறு வழி கிடையாது. இது வந்து தம்பி சொன்ன மாதிரி இது ஒரு படம் இல்லை, இது ஒரு சாதி ஒழிப்புக்கான போர் போராட்டம். இதுக்கு முன்னாடி என் அன்பு தம்பி ரஞ்சித் அவர்கள் தயாரித்து தம்பி மாரி செல்வராஜ் இயக்கிய பரியேறும் பெருமாள், அது ஒரு அடுக்கு, சாதிய படிகளை தகர்க்க அது ஒரு பெரும் கடப்பாறை, அது ஒரு போர். அதையும் விட இன்னும் அழுத்தமான நேரடியான ஒரு தாக்குதல் வந்து இந்த படம். அதுதான் ஐயா சொல்றாரு பாருங்க, இமயம் பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீ உத்திரி கார்டுக்கு பேரை வச்சிருக்க அப்படின்னு. தம்பி என்னையா நடிக்க வச்சிருக்கான்னு தெரியுமில்ல, எதாக இருந்தாலும் அன்னை கூட இருப்பார். நம்மளை தனியாலும் அன்னை விட்டு போக மாட்டாரு, எப்படியாவது அண்ணனை கொண்டாந்து கூட வச்சுக்கிடுவோம், என்ன வந்தாலும் பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் என்ன இருக்கு, நம்ம எவருக்கு சலைச்சவரில் பயந்தவரும் இல்லை. அது மாதிரி இளைய தலைமுறை பிள்ளைகள்கிட்ட அந்த சாதிங்கிற நச்சு விதை ஊண்டப்படாமல் தடுப்பதற்கு இந்த படம் ஒரு பெரிய கேடயமான் என்று பணியாற்றும் என்று நான் நம்புகிறேன். அந்த படத்தை எவ்வளவு பொருளாதார நெருக்கடிகள், தணிக்கை குழுவில் பல்வேறு நெருக்கடிகள்,
அது நான் நடித்ததே அவருக்கு ஒரு பெரிய பெரிய நெருக்கடியை கொடுத்துருச்சு. கிட்டக்க இவரை வேற நடிக்க வச்சுருக்காடாக்க அப்படி. அது அதில் வேணால் நாங்கள் ரெண்டு பேரும் வேற ரொம்ப வேற பேசுவோம். அது ஒரே மேடையில் வேற நின்று வேற பேசுவோம். அதில் இன்னைக்கு 16.5 லட்சம் வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு மறைக்கப்பட்டு ஒன்று போட்டிடணுங்கிறது நிராகரிக்கப்பட்டு இதெல்லாம் கொடுமை. விவசாயமும் மறைக்கப்பட்ட மாதிரி என் சின்னமும் சுத்தமாக மறைக்கப்பட்டுருச்சு. நல்லா கண்ணு தெரியும்னு கூட சுத்தமாக தெரியாது. அதுக்கு நீ போட்டிடாத சீமான்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். சுத்தமாக தெரியல. அதுவும் இப்போ வேலூரில் சுத்தமாக தெரியல, ஒன்றுமே தெரியல. அதையும் தேடி பிடித்து இத்தனை தமிழ் பிள்ளைகள் இளந்தலைமுறை பிள்ளைகள் ஒரு மாற்று அரசியலுக்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த பெருமைக்குரியது. அந்த வாக்குகளில் என் தம்பி கலஞ்சியத்திற்கும் என் தம்பி முத்துக்குமாருக்கும் எங்களோடு நின்று களப்பணியாற்றிய என் தம்பிகள் என் உறவுகள் அத்தனை பேருக்கும் பங்கு இருக்குது. அதில் என் தம்பி கலஞ்சியத்திற்கு பெரும் பங்கு இருக்குது. வேர்க்க தொண்டை தண்ணி வத்த நெஞ்சு வெடிக்க வெடிக்க அவன் வீதிகள் நின்று கத்தியதை என்னால் மறக்க முடியாது. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, இங்கே பேசிய என் தம்பி ராஜமுருகன் சாமி எங்களுக்கு புகழ் வரணும்னா இந்த வேலை அவசியம் இல்லை. நல்லா படம் எடுத்துகிட்டு நல்லா படத்துக்கு இத்தனை கோடி அத்தனை கோடின்னு வாங்கி நம்ம வாடகை இருக்கலாம். அவனும் கெட்டா என்ன போனான்னு விட்டுப்போக முடியல. என் கூட பிறந்துட்டான். இந்த இனத்தை அப்படி விட்டுட்டு போக முடியல. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் அப்படி விட்டுட்டு போகலை. அப்படி மார்க்ஸ் நினச்சிருந்தா, அப்படி அம்பேத்கர் நினச்சிருந்தா, புத்தன் நினச்சிருந்தா, பூலே நினச்சிருந்தா, அப்படி நாங்கள் நினைக்க முடியல. அப்படி பெரியார் நினச்சிருந்தா, காமராஜன் நினச்சிருந்தா, கக்கன் நினச்சிருந்தா, எங்கள் நாங்கள் இல்லை. அப்படி விட்டுட்டு போக முடியாது. அதுக்காக இந்த பணியை செய்து கொண்டிருக்கோம். அதில் என்னுடைய தம்பி கலஞ்சியத்தினுடைய பணி அளப்பெரியது. அவன் எத்தனையோ படங்கள், எல்லா படமே பூமணி தொடங்கி எல்லா படமே சிறந்த படைப்புகள் தான். அதில் இந்த படம் ஆக சிறந்த படைப்பு. அவர் பட்டத்து வழிகளுக்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்க்கிற படைப்பாக இருக்கும் என்பதில் மாற்றில்லை. என் தம்பி கலஞ்சியத்தை உள்ளன்பு கொண்டு நான் வாழ்த்துகிறேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் ரெட் கார்பெட் ஷோவில் முந்திரி காடு படத்தோட ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் தாங்க பார்த்தீங்க. அன்டில் தென் ஸ்டே டியூன், பை ஃப்ரம் ரெட் கார்பெட்.